கோபிநாத்தின் கலந்துரையாடல் நடக்கவிருக்கிறது. விஜய் சேனல் ரசிகர்களுக்கு கோபிநாத் அவர்களை பற்றிய அறிமுகம் அதிகம் தேவையில்லை. எனினும் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்காகவும் அவரை பற்றி சில வரிகள். கோபிநாத் அவர்கள் ராஜ் டிவியில் ஜேர்னலிஸ்டாக தொடங்கி ஜெயா டிவி, என்டிடிவி, சிஎன்பிசி டிவி 18 சேனல் குரூப்ஸ், ஸ்டார் குரூப்ஸ் சேனல்களில் ஃபீல்ட் ரிப்போர்ட்டர், நியூஸ் ரீடர், கரண்ட் அஃபேர்ஸ் ஆங்கர் என்று பணிபுரிந்து 13 வருடங்கள் டெலிவிஷன் மீடியா அனுபவம் பெற்றவர். விஜய் டிவியில் மக்கள் யார் பக்கம் என்ற அரசியல் ஆய்வு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி மக்களை தன் பக்கம் பார்க்க வைத்தவர். அடுத்து சிகரம் தொட்ட மனிதர்கள் என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறையிலும் தனித்துவம் பெற்ற நபர்களை பேட்டி கண்டு புகழ் பெற்றார். தற்போது நடந்தது என்ன, நீயா நானா என்ற நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி மிகச்சிறந்த தொகுப்பாளர் என்று பெயர் பெற்றுள்ளார். இவரது நீயா நானா நிகழ்ச்சி யதார்த்தமான விஷயங்களையும் சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் மக்கள் வியக்கும் வண்ணம் அரசி ஆராய்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் இவர் பல தரப்பட்ட மக்களும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளார். இந்த நிகழ்ச்சி சிந்தனையை தூண்டி சமூக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இளைஞர்களை திங்க் அவுட்சைட் த பாக்ஸ் என்று தமது கலந்துரையாடல்கள் மூலமும் பேச்சாற்றலாலும் ஊக்குவித்து வருகிறார். மேலும் இவர் டாக் ஷாப் அகாடமி என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கி மாணவர்கள் பேச்சு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் போன்றவற்றில் சிறந்து விளங்க பயிற்சி அளித்து வருகிறார். இவர் தெருவெல்லாம் தேவதைகள் என்ற கவிதை தொகுப்பையும் நீயும் நானும் நேர் நேர் தேமா என்ற புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இவருடைய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீர்கள் என்ற படைப்பு 2 வருடங்களில் 1,00,000 பிரதிகள் விற்கப்பட்டு மோஸ்ட் செல்லிங் புக் ஆஃப் த இயர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இவர் பல சிறப்பு பட்டங்களையும் அழைப்புகளையும் பெற்றுள்ளார். அவற்றில் சில 2004 இந்தியாஸ் பெஸ்ட் யங் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆங்கர் என்ற அமெரிக்கன் கவர்மெண்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராமில் பங்கேற்க US கவர்மெண்டின் விருந்தினராக அழைக்கப்பட்டார். 2007 சிட்னி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஹெல்த் கான்ஃபரன்ஸில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்பெஷல் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2007 இந்தியா டுடேவின் யங் அச்சீவர்ஸ் அவார்டை பெற்றுள்ளார். தொடர்ந்து 2007, 2008, 2009, 2010 விகடன் அவார்டு பை ஆனந்த விகடன் ஃபார் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அஸ் எ பிரசன்டர். 2009 ஆனந்த விகடன் தேர்ந்தெடுத்த பெஸ்ட் 10 பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியாவில் இவரும் ஒருவர். இவருடன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் அப்துல் கலாம், கமலஹாசன் போன்றவர்களும் உண்டு. 2008 அவுட்ஸ்டாண்டிங் யங் இந்தியன் அவார்ட் பை JCI ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனலில் பெற்றுள்ளார். பாரத் அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் ஆங்கர் இன் 2007. 2010 த இன்டர்நேஷனல் தமிழ் யூனிவர்சிட்டி டாக்டரேட் பட்டம் வழங்கி கௌரவத்தி உள்ளது. இத்தனை சிறப்பு பெற்ற கோபிநாத் அவர்களின் நேரடி நிகழ்ச்சியை முதன்முறையாக நியூஜெர்சி தமிழ் மக்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். அவர் வருகிறார் என்றவுடன் 10 நாட்களில் 900,000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. இந்த இயற்கையின் மாற்றத்தால் ஒரு அரங்கத்தில் சில பேரால் வர முடியவில்லை என்றாலும் எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் இந்த முயற்சிக்கு ஆதரவு அளித்து வந்திருக்கும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மிக குறுகிய அவகாசத்தில் எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தித்தர ஒப்புக்கொண்ட திரு கோபிநாத் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள் எதிர்காலம் குறித்து குழப்பத்தில் உள்ளார்களா அல்லது தெளிவாக உள்ளார்களா என்பதே இந்த கலந்துரையாடலின் தலைப்பு. புலன்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் ஒவ்வொருவர் மனதிலும் ஏதோ ஒரு தருணத்தில் இந்த கேள்வி எழும். அதில் அவர்கள் தெளிவு பெற்றார்களா, குழப்பத்தில் இன்னும் இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் நமது நியூஜெர்சி தமிழ் மக்கள் சிலர்
இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று உங்கள் எண்ணங்களையும் வெளிப்படுத்த வந்துள்ளார்கள். இது கலந்துரையாடலாக இருக்க போகிறதா, பட்டிமன்றமாக இருக்க போகிறதா, இல்லது வாக்குவாதமாக அமைய போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எதுவாக இருப்பினும் நமக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா? 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 இஸ் இட் ஆடிபிள்? கேக்குதா? ஆ, மைக்கில் அட்டிங் கேக்குமா? ஏங்க இவ்வளவு செலவு பண்ணி மைக்கில் வேற போட்டீங்களேங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அதை விட கோபிநாத்துடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உண்மையாவே மழை அப்படின்னாலே நம்ம பாதி பேருக்கு வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு தோணாது. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமுக்கு வரையில் என் ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். அதுக்கு பதிலாக ஸ்னோவை கூட்டிகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. நான் படித்தவரை அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் பேசியது வரை எனக்கு தெரிந்தவரை ஸ்னோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டால் பொதுவாக வெளியிலே வரமாட்டாங்க, கூடுமான வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒன்று மரம் உடஞ்சி கிடக்கு, இல்லைன்னா போலீஸ்காரங்க நின்று போகாத அப்படிங்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு ரூட்டில் போனோம்னா ஜிபிஆர்எஸ் நின்று போயிடுது. இது எல்லாத்தையும் தாண்டி டிக்கெட் வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக வந்த மாதிரி எனக்கு தோணலை உங்களை பார்க்குறப்ப. ஏன்னா அவ்வளோ சிரமங்களை கடந்து தான் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பேர் ஒன்று கூடுவது அப்படிங்கிறதும், எங்கேயோ உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்க என் போன்றவர்கள் மீது உங்களுக்கு தனிப்பட்ட உணர்வு ரீதியான அன்பு இருப்பதும் உண்மையிலேயே பெருமையும் சந்தோஷமும் அடையச்சு. ஆக்சுவலாக எனக்கு பயங்கரமாக தூக்கம். முந்தானது நைட்டு ஷூட்டிங், அது முடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த ஒர்க்லாம் இருந்தது. தீபாவளிக்கு அடுத்த நாள் ஒரு ஷூட்டிங் வச்சுருந்தாங்க, அதுக்கடுத்து அப்படியே கிளம்பி வந்தேன். வந்தா ஃப்ளைட்டில் எப்படியா தூங்கிடலாம் நினச்சேன், அதுவும் முடியலை. சரி இங்கே வந்து தூங்கிடலாம் அப்படி நினச்சேன், அதுவும் முடியலை. ஆனால் உங்களையெல்லாம் பார்த்தோன்னே தூக்கம்லாம் போயிடுச்சு. குமாரி சந்தோஷமா பெருமையாக இருக்கு. அமெரிக்காவில் தமிழர்கள் நெருக்கமாக இணக்கமாக இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களில் ஒரு இடத்தில் வந்து நின்று பேசுவது உண்மையே சந்தோஷம்தான். இந்த ஸ்னோவை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று ஒரு முக்கியமான வேலை நடக்கிறப்ப இப்படி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். பாதை முழுக்க பனி கொட்டி கிடக்கிற போது எப்படி கார் ஓட்டி இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது அப்படின்னு யோசிக்கிறதாக எடுத்துக்கலாம். இவன் வரையிலே கூட்டிட்டு வந்துட்டான் பாரு சனியனை அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வேற நாளே கிடைக்கல நம்ம தமிழ் சங்கத்துக்கு இன்னைக்கு தான் வைக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம். அவனை ஒரு நாள் இருக்க சொல்லி மண்டையில் அடிச்சு மறுநாள் காலில் வச்சுக்கலாம்னு சொல்ல சொல்லாமே அப்படின்னு நினைக்க தோணலாம். இதெல்லாத்தையும் தாண்டி இதை வேற மாதிரியும் பார்க்கலாம். எந்த பெரிய காரியமும் செய்யும் போது ஒரு பெரிய தடை வரும் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். ஸ்ரீரங்கத்து ராஜகோபுரத்தை கட்டும் போது மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா? கட்டவிடாது. சில கோவில்களுக்கு கடவுள் நினைத்தால் அன்றி அவர் அழைத்தால் அன்றி உங்களால் போகவே முடியாது. பக்கத்து தெருவில் இருக்கும், ஆனா போகவே முடியாது. அப்படி ஒரு தெய்வாதீனமான நிகழ்வாகவும் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அவரவருடைய மன அளவுக்கேற்ப உங்கள் முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். ஆனால் எனக்கு தனிப்பட்ட பொருள் ஒரு சந்தோஷம்ப்பா. பழைய எம்ஜிஆர் படத்தில் ஸ்னோவை பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் நேரடியாக பார்க்குறேன். வந்து இங்கே இறங்கின உடனேயும் என் ஒய்ஃபுக்கெலாம் அம்மாக்கெலாம் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பயங்கர ஸ்னோ, ரோடெல்லாம் இதாகிடுமா, காரே ஓட்ட முடியாதா, அவ்வளோ இதாக இருக்குமா, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சூப்பராக இருக்குது, நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதே மாதிரி இருக்குது அப்படின்னப்போ, ஐயோ அப்போ சாயந்தரம் ப்ரோக்ராமு, அதை பற்றி இது வரைக்கும் நான் கவலையப்பட ஆரம்பிக்கலை, இப்போதைக்கு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன், போக போக பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். லேசாக அப்படியே இருக்கும் அப்படின்னு, அப்படி தான் இருக்கதா தான் நான் நினச்சேன். அப்புறமா அந்த உங்கள் வீட்டிலேருந்து இறங்கி வரையில் கால் முக்கால் வளைச்சுக்கு உள்ளே போன பிறகு தான் ஓ இவ்வளோ பேஞ்சிருக்கா அப்படிங்கிற விவரமே தெரிய வந்தது. மாதம் ஒரு கிளைமேட், மாதம் ஒரு சூழல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வானிலை. சுற்றி பார்க்கிற போது 10 மனிதர்கள் 8 மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சம்மந்தம் இல்லாமல் வெவ்வேறு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்முடைய மரபுக்கு பழகாத, நம்முடைய உடலுக்கு பழகாத ஒரு சீதோஷ நிலையில் வாழ்க்கை முறையில் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்,
போராடணும் உழைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இங்கே வந்து கால் மதித்து இங்கிருக்கிறவர்களை எல்லாம் உங்கள் பக்கம் திருப்பியதற்காகவே தமிழனுக்கு ஒரு சலாம் போடலாம். அந்த பெரிய துணிச்சல் எல்லாருக்கும் வந்துடாது. நம்ம விழுப்புரத்தில் இல்லாட்டி திருவண்ணாமலையில் வேலூரில் கொண்டாந்து இங்கே இருக்கவங்களை நாலு நாள் விட்டோம்னு வச்சுங்க, இந்த விவரம் தெரிஞ்சிருந்தா இந்தியாவுக்கு எப்பயோ சுதந்திரம் கொடுத்துருப்போமே நாங்களே அவங்கள்ட்ட சொல்லி அப்படின்னு இருப்பாங்க. அடிக்கிற வேலை தாங்க முடியாது. பட் இப்போ தான் வந்துட்டு போச்சு போல் இருக்கு. ட்விஸ்டர் ஒன்று, அது பேர் என்னது, ட்விஸ்டர் தானே, அறிக்கைனா என்னமோ ஒன்று, பிரச்சனை தானே, இதுக்கு என்ன பேர் வேற. இப்போ நீங்களாம் இங்கே பேர் வைக்கிற பார்த்து நம்ம ஊரில் அன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்து வரப்போகிற சூறாவளிக்கு நக்மான்னு பேர் வைக்கணும், அப்படி தூக்கி விட்டுருவாங்க. இங்கெல்லாம் கத்ரினான்னு வைக்கிறீங்க, அடையே அது கத்ரினா நம்ம வச்சது இல்லைப்பா, அது அவங்க பேருப்பான. ஹிந்தி நடிகை பேர் வைக்கிறப்ப நம்ம நடிகை பேர் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்களுக்கு அப்படி ஒரு மனோநிலை. உரிமையை கொண்டாடுறதுல தமிழனுக்கு எப்போதுமே அவ்வளோ பெரிய ஒரு பெருமை இருக்கும். ஆயிரம் தான் இருக்கட்டும், ஆ இல்லை இல்லை, அழிவு சக்தி அப்படிங்கிறதுனால பொம்பளைங்க பேர் வைக்க சொன்னாலே என்னமோ அப்படி கூட இருக்கலாம். அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கலாம். சுப்பையான்னு வைக்க வேண்டியதானே, எதுக்கு கத்ரினான்னு வைக்கணும். உலகம் முழுக்கவே வைக்கிறாங்கிற விவரம் தான் எனக்கு புரியல. அப்போ உலகம் முழுக்கவே அது ஏதோ பிரச்சனையாக தான் இருக்கு. ரைட், உலகத்தெல்லாம் விடுவோம். எல்லாரும் இங்கே வந்தாச்சு. சிலர் 30 வருஷத்துக்கு முன்னால், சிலர் 20 வருஷத்துக்கு முன்னால், சிலர் 10 வருஷத்துக்கு முன்னால், சிலர் போன மாதம் போன வருஷம் அல்லது பரம்பரை பரம்பரையாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இப்படி பல கேட்டகரியில் பல்வேறு தரவரிசை பட்டியலின் கீழே இந்த அமெரிக்காவில் வந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. எனக்கு ஃப்ளோரிடாவில் ஒரு அங்கிள் நல்ல நண்பராக இருக்கார். அவருக்கு ஒரு 64 வயசு. 1960களில் பிஹெச்டி படிக்கிறதுக்காக வந்தவர். அந்த டயத்துலலாம் இங்கே வந்தவங்க நிறைய பேர் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் பிஹெச்டி படிப்பதற்காக இங்கே வருவாங்க. இல்லாட்டி அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ணி ரொம்ப நல்லா படிக்கிற கோல்டு மெடலிஸ்ட், அதனால் நீ போய் படி அப்படின்னு சொல்லி உயர்கல்விக்காக ஆராய்ச்சி படிப்புக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுவது அந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கம். இங்கே இருக்க சீனியர் சிட்டிசன்ஸை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி வந்த ஒருத்தர் 2007 இதில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக இங்கே வந்தப்போ எல்லோரும் என்னை பார்த்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்த மாதம் இந்தியா வரப்போகிறேன், அங்கே செட்டில் ஆக போகிறேன், கேட்கணும் கூட வீடு சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் கட் பண்ணோம்னா எங்கள் வீடு கட்டட வேலை ஆகிட்டுருக்கு, நான் 3 மாதம் கழிச்சு அங்கே வந்துடுவேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் இப்போலேருந்து 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் குடி வரப்போகிறேன் அப்படின்னார் ஒருத்தர். நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், என்ன அங்கிள் யாரை நான் பார்த்தாலும் முதல்ல அவங்க 5 நிமிஷம் பேசினதை கருத்து சொல்கிறாங்க இந்தியாவுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு. நான் கூட இங்கே வந்து 45 வருஷம் ஆச்சு தம்பி, வந்ததுலேருந்து நான் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னார். அப்புறம் அப்படின்ன இன்னமும் தெரியல, இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளோரிடாலே நான் தான் ரொம்ப சீனியர். எங்களுக்குள்ள அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் கிடையாது. அன்னைக்கும் நான் அதை தான் சொன்னேன், இன்னைக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். பேச்சு மாறுவது தமிழனுடைய குணத்திற்கு விரோதமானதுனால எவனுமே மாறுறதில்லை. நீ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு யாராவது ஒருத்தர் அடுத்த வருஷம் இந்தியாவுக்கு வரப்போகிறேன் செட்டில் ஆக போகிறேன் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு யார் சொன்னாலும் அவங்க நம்ம ஊருக்காரங்க, நீங்கள் முடிவெடுத்துக்கலாம். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அடுத்த நாள் நான் இந்தியாவிற்கு வரப்போகிறேன் என்று சத்தமாக சொல்லுகிறவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இந்தியாவுக்கு வரப்போகிறது இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னார். கிட்டத்தட்ட நாம் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். இதை வந்து நீங்கள் பெரிய அளவுகளையும் பார்க்கலாம், சின்ன அளவுகளையும் பார்க்கலாம். என்னுடைய பல நண்பர்கள் சென்னைக்கு வந்த புதிதில் அவங்க என்னுடைய ரூமில் தங்கியிருந்திருக்காங்க. நான் எப்படி போன புதுசில் யாரோட ரூமில் தங்கினோ அது மாதிரி என்னுடைய ரூமில் தங்கினப்ப இதெல்லாம் மனுஷர் போனடா, அந்த ஊரில் குடிக்க தண்ணி இல்லை, கரண்ட்டுக்கு அநியாயத்துக்கு காசு வாங்குறாங்க, கீழே இருக்க காய்கறி பொம்பளை அது எவ்வளோ கேவலமாக பேசுது மாப்பிள்ள, கீரைக்கார பொம்பளை கதவை தட்டி கொடுத்துட்டு வேண்டான்னு சொன்னால் திட்டுவாங்க மெட்ராஸில். இப்போ அந்த பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் தூங்கிட்டு இருக்க எழுப்புவாங்க, கீரைக்காரமாக எழுப்பி கீரை வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேணான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், 2 மாடி ஏறி வந்து கதவை தட்ட வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிமாங்க. தூங்கிட்டு இருந்தவனை எழுப்புனதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. கீரைக்காரி திட்டா பஸ்லாம் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படி, என்னால் தாங்கவே முடியலை. அதை விட கொடுமை என்னன்னா, காசு கொடுத்து நம்ம டிக்கெட் எடுக்கிறோம், நம்ம ஊரில் கண்டக்டர் மரியாதையாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு போவான், இந்த ஊரில் என்ன கண்டக்டர் உட்காந்துக்கலாம், நாம போய் டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கு. எல்லா இடத்துலையும் அசிங்கமாக பேசுகிறானுங்க. 1 மாதத்துக்கு மேலே இந்த ஊரில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன எல்லாரும் ஊரில் சென்னையிலே சொந்த வீடு வாங்கி சென்னையிலே கல்யாணம் பண்ணி 42 இன்ச்சில் நடு வீட்டில் டிவி வச்சு வீட்டில் ஒரு பொமரேனியன் நாய் வளர்த்து எல்லாம் பண்ணி செட்டில் ஆகி சந்தோஷமாக குடும்பத்தோடு பிள்ளை குட்டியோட மெட்ராஸ்லேயே தான் இருக்காங்க எல்லாருமே. ஆனால் அவங்ககிட்டே நான் என்ன பல பேர் பார்க்குறேன், இன்னும் 2 இயர்ஸ் தான் மாப்பிள்ள ஊரில் இடம் வாங்கிட்டேன், விவசாயம் பண்ண போகிறேன், இங்கே மனுஷன் இருப்பானா, மனுஷன் இருப்பானா, இருப்பானா, இருப்பானான்னு சொல்லி சென்னையில் மட்டும் மக்கள் தொகை 1 கோடியாக போகும். மனுஷன் இருப்பானான்னு 90% பேர் சொல்கிற சென்னையில் மனுஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் எல்லாரும் ஒரு மனநிலையில் இருக்காங்க, நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சி சொந்த ஊருக்கு போகிறோம், கோயில் திருவிழாவில் கொடை தூக்க போகிறோம், காளியம்மனுக்கு சந்தனம் சாத்த போகிறோன்னு கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சென்னை அவங்களை விட மாட்டேங்குது, அல்லது அவங்க சென்னையை விட மாட்டேங்கிறாங்க. அதேங்கிற விஷயத்துக்குலாம் இன்ன வரைக்கும் விளக்கம் தெரியல.
இந்த தீபாவளி போறல அப்படியே இருந்திரலாம் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்ப கூட போயிருக்காங்க 10 பேர் சத்தியம் பண்ணிட்டு போயிருக்காங்க என்கிட்ட வர மாட்டேன் மாப்ள இந்த ஊருக்கு வர மாட்டேன் மனுஷன் ஒருவன எங்க அம்மா கெட்ட வார்த்தை என்னைக்கு ஒருத்தங்க திட்டிட்டானோ நான் வரக மாட்டேன் அப்படிமா நான் வெளில சொல்லிட்டேன் இது அவனுக்கு கெட்ட வார்த்தைனே தெரியாதா மெட்ராஸ்ல பேச்சோட பேச்சா வரும் அது அவங்களுக்கு தெரியாது இது ஒரு வழக்கு சொல் இந்த லாங்குவேஜ் ரொம்ப கேவலமா இருக்கு இஸ்துக்குனுங்கிறான் வஸ்துக்குனுங்கிறான் இவனுங்கள்ட்ட பாதி பேசுல கொடலை போட்டிங்கிறானுங்க குழம்ப சாலனாங்கிறானுங்க என்னடா அசிங்கம் பிடிச்சத்தனமா இருக்கு இப்படி சென்னைக்கு வந்த புதிதில் பயங்கரமாக விமர்சித்த பல நண்பர்கள் எனக்கு உண்டு எப்போ 8000 ரூபா சம்பளம் கை நிறைய பார்த்தானா மாப்பிள்ள காந்தி எப்படி சிரிக்கிறார் பாடுறா அப்படின்னா டூ வீலர் வாங்கின பிறகு 1000 சொல்லு மாப்பிள்ள மெட்ராஸ் மாதிரி ஒரு ஊர் நல்ல ஊரில் அப்படிமா மெட்ராஸை திட்டினவங்க அதாவது உலகத்திலே அதிகமாக திட்டுவாங்கன ஒரு ஊர் அனையமா அது சென்னையாக தான் இருக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ திட்டுவானுங்க மழை பெஞ்சிச்சுன்னா அந்த சென்னைக்கு வாய் இருந்துச்சுன்னா கதறும் திட்டாதீங்கடான்னு போகிற வாரவெல்லாம் திட்டலாம் இதெல்லாம் ஒரு ஊர் சை அப்படிமானு வெயில் அடிச்சிச்சுன்னா அதை விட திட்டுவானு மழைக்காலத்தை கூட தாங்கிக்கலாம் அந்த வெயில் காலத்தை தாங்கிக்கவே முடியாமல் அவன் அப்படியே அப்போதைக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்கன்னா தெரியும் அதே வாயிலேருந்து மழைக்காலத்தில் சொல்லுவான் வெயில் காலத்தை கூட எவ்வளோ வேணாலும் தாங்கிக்கலாம் இந்த மழைக்காலத்தை மட்டும் தாங்கவே முடியாது ஆக மொத்தத்தில் நம்மளால் எதையுமே தாங்க முடியாங்கிறதா உண்மை ஆனாலும் கூட உங்களுடைய வழக்கமான வாழ்க்கை முறையை தாண்டிய ஒரு புதிய வாழ்க்கை முறைக்குள் வந்து போகிற போது சில விஷயங்கள் நம்மளை லைஃபுக்குள்ளாக்கும் ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக ஓடி வருவதற்கு 10 ஆள் இருக்கிறான் 20 ஆள் இருக்கிறான் சந்தோஷம் இருக்குது உறவுகள் இருக்கிறது இந்த திருலேருந்து அதிகபட்சம் 2 திரு கையிலையும் அடிச்சு கட்டி நடந்து போனால் மாமா பையன் இருப்பான் அவங்ககிட்ட அப்படியே பேசிக்கிட்டே போனால் முனக்கடையில் ஒருத்தர் சும்மாவே நிற்பான் இவனுக்கா எப்போதுமே சும்மா இருப்பான் அவனையும் கூட்டிகிட்டு அப்படியே போனால் 5 ரூபாய்க்கு ஒரு படம் பார்க்கலாம் பார்த்துட்டு செகண்ட்ஸ் ஒரு ரிட்டர்ன் வரையில 1 ரூபா தான் ஒரு பரோட்டா விலை முடிஞ்ச வரைக்கும் 20 25 அவனால் முடிஞ்சதை சாப்பிட்டுட்டு அவன்கிட்ட கடனும் சொல்லிட்டு வந்து வீட்டில் படுத்துக்கலாம் எல்லாமே அங்கேயே இருக்கும் புளிய மரம் அங்கே இருக்கும் வாழை மரம் அங்கேயே இருக்கும் வாழை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தப்ப சென்னை வந்தப்ப சொன்னாப்புல என்ன மாப்பிள்ள வாழையில விற்கிறாங்க வெக்கம் இல்லாமல் வாங்கி திங்கிறீங்க அப்படிமா நம்ம ஊர்ல எல்லாம் இழை வேணா ஒன்று வீட்டிலேருந்து அறுத்துருவாங்க கிராமங்களில் இல்லாட்டி பக்கத்து வீட்டில் போய் ஒரு இலை கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க வாழையிலே விற்கிறாங்க இதெல்லாம் நல்லா இருக்க மாட்டா இவங்க எல்லாம் மனுஷன் எல்லாம் தெய்வம் இங்கே கண்ணை குத்தும் அப்படின்னா இப்போ அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா கோயம்பேடுல வாழை மண்டி வச்சிருக்காப்புல ஃபுல் ஸ்விங் இலை ஒன்று 5 ரூபான்னு சொல்கிறாங்க நான் போனால் என்ன மாப்பிள்ள 4 இலை வாங்கினா 3 இலை கிழிஞ்சிருது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்ககிட்ட தானே வாங்க முடியும் இப்போ பிஞ்சு போன இலையில எவனா சாப்பிட்றேங்கிறீங்களா இப்போ வேற எலக்ட்ரானிக் இலையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஸோ அம்மா அப்பா சொந்தம் பந்தம் உறவுகள் நல்லது கெட்டது காது குத்து கிடாவெட்டு தீபாவளி பொங்கல் மஞ்சு விரட்டு பானை உடைக்கிறது ஊர் தாண்டி கரும்பு கொள்ளைக்குல விளையாடுறது மோட்டார் பம்பு செட்டில் குளிக்கிறது இப்படி பல விஷயங்களை தாண்டி என்னுடைய சொந்த அடையாளங்களை துறந்து விட்டு நான் வேறொரு மனிதனாக வணிக முகத்தோடு ஒரு நகர சந்தைக்குள் நான் வருகிறேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குணம் இருக்கும் அறந்தாங்கி அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கும் மதுரை அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கும் அவன் வெட்டிடுவான் இடமாய் பாண்டிச்சேரி அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கும் சரியா அங்கே போனால் நிதானமாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் திருப்பத்தூர்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கும் காரைக்குடினா அதுக்கு ஒரு குணம் இருக்கும் விருதாச்சலம்னா அதுக்கு ஒரு குணம் சிவகாசின்னா அதுக்கு ஒரு குணம் திருநெல்வேலினா அதுக்கு ஒரு குணம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குணம் சென்னைக்கு என்ன குணம் சொல்லுங்க யாராவது சென்னைக்கு ஏதாவது குணம் இருக்கா வந்தோரை வாழ வைக்கும் பூமினா அவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கணுமே பாதி பேர் செத்து போயிடறான் இல்லை வணிகம்தான் சென்னையின் குணம் வணிக நோக்கத்தோடு மட்டுமே எல்லாமும் நடக்கும் உறவுகள் வணிக நோக்கத்தில் நடக்கும் பண்பாடு வணிக நோக்கத்தில் நடக்கும் அங்கே ஒரு கலை பண்பாட்டு விழா அப்படின்னாவே அதுக்கு பின்னால் வணிகம் இருக்கு வணிகம்தான் ஒரு பெருநகரத்துடைய கலாச்சாரம் வணிகம் செய்வது தான் பெருநகரத்துடைய மொழி அது அந்த ஊருக்கென்று ஒரு சொந்த கலாச்சாரம் இல்லை அந்த சென்னையினுடைய மிகப்பெரிய வடிவம் தான் அமெரிக்கா இங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எதிர்காலம் குறித்து எந்த அளவுக்கு தெளிவோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது ஏன்னா பொருள் திரட்டவும் வாழ்வை மேம்படுத்தவும் தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற உண்மைனா பொருள் திரட்டி வாழ்வை மேம்படுத்தி எதிர்காலத்தை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு தெளிவும் பார்வையும் எனக்கு தீர்க்கமாக இருக்க வேண்டும் என்பது இயல்பான ஒரு விஷயமா இருக்கு ஆனா அந்த ஜெபராஜ் அங்கிள் சொன்ன மாதிரி நாளைக்கு சென்னைக்கு போயிடுவேன்னு ஓடிக்கிட்டே இருக்கமா இல்லை என்றைக்கு சென்னைக்கு போகணும்னு தீர்மானிச்சிருக்கமா இல்லை இல்லை இதுதான் என்னுடைய ஊர் இந்த இடத்தில் தான் என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது குறித்து ஒரு புரிதல் இருக்கிறதா அல்லது இத்தனை வருடத்திற்கு பிறகு நான் இப்படியாக என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வேன் என்று முடிவெடுத்திருக்கிறமா இல்லை எப்பவுமே இப்படி கன்ஃபியூஷன்லேயே ஓட்டிடுவோம் வெளியில் மட்டும் இப்படி சொல்லிக்கோம்னு உள்ளுக்குள்ள ஒரு ஐடியா வச்சிருக்கமா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள் நம்மளாவே சொல்லுவோம் என்னங்க 10 வருஷத்துக்கு முன்னாலே நீங்கள் அமெரிக்கா விட்டு போகிறதா சொன்னீங்க ஊர்லலாம் இடம் பார்த்தாச்சுன்னு சொன்னீங்க சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறதாலாம் சொன்னீங்களே ஏங்க போகலை அப்படின்னா இல்லைங்க குழந்தை பிறந்துருச்சு அதனால் போகலை என்ன போகிறேன்னு தான் தெரியும் அப்போ அதை கொஞ்சம் முன்ன பின்ன இதெல்லாம் கடவுள் கொடுக்குது நம்ம தடுக்க முடியுமா அவருக்கு அமெரிக்கான்னு தெரியுமா சென்னைன்னு தெரியுமா
சரி ஓகே அடுத்து ஒரு வருஷத்துல போக வேண்டியதானே இல்ல பாப்பாவுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க கொஞ்சம் வசதியா இருக்கு அதனால தான் போகல அப்படினா அதுக்கு அடுத்த வருஷத்துல ஏன் போகலாம் இல்ல புள்ள ப்ளே ஸ்கூல்ல சேத்தாச்சு ஏ அங்க இருந்து எடுத்தா அது கவர்மெண்ட் வந்து கண்டிச்சிருமா இல்ல இல்ல இங்க வளருது இப்பதான் பழக ஆரம்பிச்சிருக்கு புள்ள கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆன உடனேயும் நாங்க போகலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின உடனே புள்ள பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை ஆன உடனேயும் ஏன்பா கூட்டிட்டு போகல அப்படின்னா இல்ல இடையில ஒரு தடவை இந்தியா கூட்டிட்டு போனோம் அது அங்க இருக்க டாய்லெட்டை பார்த்து வாந்தி எடுத்துருச்சு டாய்லெட்டே அதுக்கு பிடிக்கல டர்ட்டின்னு திட்டுது கிளவி எல்லாம் அங்கே கேவலமா பாக்குது அதுக்கு அங்கே ஒத்து வர மாட்டேன்னு புள்ள சொல்லுது அப்ப இப்ப எப்படி முடிவு பண்ணிருக்கேன்னா இல்ல பிள்ளைக்கு புதிய வச்சு கூட்டிட்டு போகலாம்னு இருக்கோம் அப்படிம்பாங்க அடுத்த ஒரு ஒரு வருஷம் கழிச்சு என்னப்பா என்ன போறேன் என்ன போகல இல்லைங்க பிள்ளைக்கு புரிய வைக்க முடியல அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம போய் கேட்கிறப்ப என்ன சொல்லுனா எங்கெங்க இப்ப பிள்ளைங்க சொல்றதா கேட்கணுங்கிற மாதிரி ஆகி போச்சு அப்புறம் ரெண்டாவது பிள்ளை வேற பிறந்துருச்சு சரி ஓகே அப்ப எப்ப போறீங்க பிள்ளைக்கு ஒரு வயசு ஆனவனையும் போலான் இருக்கும் அப்புறம் மறுபடியும் அதே தான் பிள்ளை பிளே ஸ்கூல்ல போயிடும் பிள்ளை இடையில இந்தியாவில கூட்டிட்டு போவாங்க அது டாய்லெட்டை பார்த்து வாந்தி எடுத்துரும் திரும்ப அந்த பிள்ளை இந்தியாவுக்கு வரலன்னு சொல்லிடும் இது எல்லாமே அந்த புள்ள சொல்லி நடக்குதா இல்ல அப்பா அம்மா பிள்ளைங்க மேல காரணத்தை போடுறாங்களானே தெரியாது கவுண்டமணி ஒரு படத்துல சொல்ற மாதிரி என் பொண்டாட்டி அப்ப நான் எப்பதான்டா அடிக்கிறது கல்யாணம் புதுசுல அடிச்சா என்னடா புது பொண்ணு அடிக்கிறே அப்படிங்கிறாங்க சரின்னு கொஞ்ச நாள் கழிச்சு அடிச்சுன்னா மாசமா இருக்க பிள்ளைய பிள்ளைத்தாச்சிய போட்டு அடிக்கிறீ அப்படிங்கிறீங்க சரின்னு கொஞ்சம் டைம் விட்டு அடிச்சோம்னா புது பேர்னா பச்சை உடம்புக்கு அரி பிள்ளை பத்தவரை போட்டு அடிக்கிறே அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து போட்டு அடிச்சோம்னா ஒரு பிள்ளைக்கு தாயாயிட்டா ஒரு தாயை போட்டு அடிக்கலாமா அப்படிங்கிறாங்க சரி நல்லா பொறுமையா இருந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அடிச்சா அப்புறம் என்ன வாழ்ந்து கிழிச்சு அஞ்சு வருஷத்துல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கல இப்ப போய் அடிக்கிறேன்னு கேட்கறாங்க எப்பதான்டா என் பொண்டாட்டி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எப்பதான்ப்பா நம்ம அமெரிக்கா விட்டு கிளம்புறது அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோமா இது ஏதோ ஒரு ஒரு கிளம்புதல் அல்லது இங்கேயே தங்கி விடுதலோடு தொடர்புடையதாக மட்டுமில்ல இது உங்கள் வாழ்வியல் சுழற்சியோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புடையதாகவே இருக்கிறது எப்போதும் நீங்கள் எந்த இடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடரப்போகிறீர்கள் என்பதை பொறுத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை காரியங்களும் தொடர்ச்சியாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் படிப்பு எதிர்காலம் அது பின்பற்ற வேண்டிய கலாச்சாரம் பண்பாடு எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அதை அடாப்ட் பண்ணணும் அடாப்ட் பண்ணக்கூடாது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு நாம் செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் அதை எங்கிருந்து வந்து செய்வது எப்படி செய்வது நாம் வாங்க போகிற சொத்துக்கள் விற்க போகிற சொத்துக்கள் நம்முடைய வாழ்க்கை முறையோடு தொடர்புடைய இன்ன பிற பண்பாட்டு அடையாளங்களை பேணி பாதுகாப்பது இப்படி எல்லா விஷயமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பிலே இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான சிந்தனை ரொம்ப அவசியமா இருக்கு இதுல ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க நாங்கெல்லாம் குழப்பத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா லைட்டு கூட ஆஃப் ஆகி போகுது ரொம்ப குழப்பமா இருக்காங்களே நம்ம இப்போ அடுத்து லைட்டு பிரைட் ஆயிருதான் பார்ப்போம் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் குறித்து தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க எந்த பக்கத்தில் தெளிவாக இருக்கீங்க இந்த பக்கம் தெளிவாக இருக்கீங்க இங்கிட்டு தான் நான் லைட் வெளிச்சம்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கு ஓகே அப்போ இந்த சைட்லேருந்து லெட் ஸ்டார்ட் என்ன குழப்பமாக இவங்கெல்லாம் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க இவங்க தெளிவாக இருக்கதான் சொல்றாங்க உண்மையிலேயே எதிர்காலம் குறித்து குழப்பத்தோடு தான் இருக்கிறோங்கிறதுக்கு நீங்கள் வைக்கிற முதல் காரணம் என்ன மூணு பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மைக் போடல மைக்ல குழப்பம் மைக்கு ஆன் பண்ணும் நீங்க தெளிவா இருங்க மைக் ஆன் பண்ணுவான் அது ஏற்கனவே ஆன் பண்ணிச்சு நீங்க ஆஃப் பண்ணிருக்கீங்க அதான் பிரச்சனை ஹலோ அதான் பேசுதே அதுன்னு உங்ககிட்ட வந்தா பேச மாட்டேங்குது ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குது கேக்கலங்க ஹலோ கேக்குதா ஏன் மைக்ல இது கேக்குதுல ஏன் மைக்லாம் கொடுக்க முடியாது அந்த மைக் ஒர்க் பண்ணா ஆ இல்ல முதல் பாயிண்ட் என்ன சொல்லுங்க இல்லன்னு அவசகுணம் ஆரம்பிக்காதீங்க பாயிண்ட் ஏ சொல்லுங்க US சிட்டிசனா இருக்கிறவங்களுக்கு கவலை கிடையாது அதே மாதிரி கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் கவலை கிடையாது ஏன்னா US சிட்டிசன் ஆயிட்டாங்க அவங்க அதனால இனிமேல் கவலை இல்ல இந்தியாவை பத்தி கிரீன் கார்டு ஹோல்டர் யூஎஸ் சிட்டிசன் ஆயிட்டா இந்தியா பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல இல்ல இது அருமையான பாயிண்ட் கேளு நல்ல பாயிண்ட் இல்ல கவலை படுறது இல்ல அதான் ஃபேக்ட் ஆக்சுவலா கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் கவலை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ட்ங்கிறது கிடைச்சிருது சரி இந்த விசா ஹோல்டர்ஸ்க்கு தான் குழப்பமே ஆரம்பிக்கிறது இங்க இருப்போமா எப்ப ப்ராஜெக்ட் விழும் எப்ப கிளம்பி போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இல்லாம இருக்காங்க இல்ல இப்ப எனக்கு உடைய கேள்வி என்னன்னா உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கலங்கிற கவலையில சொல்றீங்களா எனக்கு புரியலையே திட்டமிடுதல் என்பது அது என்னது பர்மனன்ட் ரெசிடென்ஸா இருந்தா கிரீன் கார்டு கிடைச்சா என்ன சிட்டிசன்ஷிப் கிடைச்சா என்ன கிடைச்சது கிடைக்காத அப்புறம் விஷயம் நீங்க எல்லாருமே இந்தியன் பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிட்டு ஒன்றும் நம்ம டியூவல் எதுவுமே இருக்கு அமெரிக்கால இருக்கு தானது அமெரிக்கா நடைமுறையில இருக்குல்ல அதான் நீங்க வந்தா இருந்துக்கலாம் ஏங்க நம்ம ஊர்ல யார் வந்தாலும் இருந்துக்கலாங்க நீங்க வந்தா இருக்க முடியாதா என்ன அதெல்லாம் யார் வந்தாலும் இருந்துக்கலாம்
அது செத்த சிவப்பான தெரியும்னு வச்சுக்கலாம், நீங்க தான் முதலாளி, நாங்களே முடிவு பண்ணிடும். எங்களுக்கே அந்த ஒரு மனோநிலை இருக்கு. சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு ஏன் குழப்பங்கறத நான் சொல்ல விரும்புறேன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தரம் இல்லாம இருக்காங்க. அதாவது இங்க இருக்க போறோமா இல்லைன்னா நம்ம அங்க போறோமா அப்படிங்கிற ஒரு ஃபிளக்சுவேஷன்லயே இருக்காங்க. அவங்களுக்கே இப்ப குழந்தைங்க இருந்ததுன்னா, அவங்க குழந்தைங்களுக்கே அது எது அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. ஓகே, வேற வேற என்ன குழப்பம், வேற என்ன பெரும் குழப்பம் இவங்களுக்கு? கோபி. ஆ, முதல்ல அதை விட முக்கியமானது, உங்களுக்கு மூணு பேருக்கு மைக் கொடுத்தது யாரு? செல்லா செல்லா, ஒரு மைக்கு வச்சுங்க. நீங்க ஒரு மைக்கு வச்சிருந்தாலே என் பாதி முடி போயிடும். இல்ல நீங்க மூணு மைக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சிருந்தீங்கன்னா சரி சொல்லுங்க. ஆக்சுவலி மூணு ஸ்டேஜா பிரிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ்,